முதுநிலை சிறப்பு மருத்துவ படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கலாம். தமிழக அரசுக்கு அனுமதி அளித்தது உச்சநீதிமன்றம். அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய மகத்தான தீர்ப்பு என கருத்து. மின்வாரிய ஒப்பந்தங்கள் குறித்து தவறான குற்றச்சாட்டுகளை கூறிய அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 2344 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு. 1000-க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். நெல்லை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அகழாய்வு பணிகள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். நெல்லை அருகே போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி நீராவி முருகன் சுட்டுக் கொலை. போலீசாரை அரிவாளால் வெட்டி தப்ப முயன்ற போது அதிரடி. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே சந்திப்பு. நெருக்கடியான நேரத்தில் இந்தியா வழங்கும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்தார். டெல்லியில் காங்கிரஸ் அதிருப்தி, தலைவர்கள் திடீர் ஆலோசனை. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை இன்று சந்திக்கிறார் குலாம் நபி ஆசாத். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ அருகே அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள். கடல் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை. உக்ரைனில் உடனடியாக ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். ரஷ்யாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு.